பாரு அவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் சில விஷயம்லாம் பண்ணாங்க. ரொம்ப டீப்பாக போகணும் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. இதில் நான் ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை. அது பண்ணதால அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிக்ஸ் அடிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தது. பட் அட் த சேம் டைம் இன்கேஸ் அடிக்க முடியலன்னா அந்த டவுட் இருந்தது. பட் எப்படியாவது ஒரு ஃபோராவது அடிச்சிடணும், ஃபோர் அடித்தா சூப்பர் ஓவர். ஸோ எப்படியாவது ஃபோராவது அடிக்கணும் அப்படின்னு இருந்தது. பட் அவர் ஓடி வரும்போது அந்த தாட் வர வந்தது அப்படியே ஜெயிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் வர வந்தது அந்த ரன் அப்லேயே. பட் அதை திருப்பி அது இல்லை, அந்த பாலை பார்த்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணும் அந்த சிச்சுவேஷன். ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ் வருது நார்மல், எஸ்பெஷலி ஒன் பால் டு கோ ப்ரெஷர் இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் அப்படின்போது இந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்கு வர நார்மல். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரி, உடனே அதை பிளாங்க் அவுட் பண்ணி பாலை கரெக்டாக பார்த்து ரியாக்ட் பண்ண பார்த்தேன். அவ்வளோ என்னால ஆட முடியாம போச்சு. பட் இந்த ஐபிஎல் இந்த ஏலம்ன்றது சச் எ திங் வேர் யார் கையிலையுமே இல்லை. ஐ மீன் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவங்க எந்த பிளேயருக்கும் நான் டெஃபினட்டாக இவனுக்கு தான் போகிறேன் அப்படின்னு எந்த பிளேயருக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வேலை மேலே போயிடுச்சோ இல்லை வேறு ஏதாவது டீம் எடுத்துட்டாங்கன்னா தென் பிரச்சனை ஆகிடும் டீம் காம்பினேஷனில். ஸோ அந்த அந்த ஏலத்தில் உட்காரும்போது அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு என்ன தோணுதோ, யார் எப்படி அவங்க அவங்களோட பிளான் தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் அதில் இல்லாமல் போயிடலாம். இட்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், டெல்லியில் இருக்கான், பாம்பே ஆடுறான், பாம்பேயில் இருக்கான், சென்னையில் ஆடுறான். ஸோ ஐ மீன் அந்த ஐபிஎல்லே அதுதான் பியூட்டியே, வேறு வேறு மக்கள் வேறு வேறு ஊருக்கு ஆடுறது. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து வாஷிங்டனோடையும் விஜய் சங்கரோடையும் தமிழில் பேசி பேசி பழக்கப்படுது. திடீர்னு இங்கிலீஷில் பேசினா ரொம்ப மாதிரி ஆஃப்கோர்டாக இருக்கும். ஸோ எனக்கு பழக்கம் வந்துச்சு அவங்களோட தமிழில் பேசி பேசுவோம், அது ஒரு நேச்சுரல் திங் டு டூ. அவங்க போலிங் போடுறாங்க, அவங்க பேட்ஸ்மேனை ஏமாத்தணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் பண்ணல. எனக்கு பேசியே பழக்கம் தமிழில் தான், அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழில் பேசினா நார்மலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அவங்களோட ஆடும்போது எனக்கு வந்து இது ஒன்றும் ஒரு என்ன சொல்லுது அவ பேட்ஸ்மேனுக்கு புரியக்கூடாது இது பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன், என்னோட நிறைய ஆடிருக்காங்கன்றதுக்காக நான் நம்புவாங்க நான் என்ன சொல்கிறேனோ. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் பிளான் சரி அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ரோஹித் சர்மாக்கு ஒன்றும் புரியல அப்படி அவர் சொன்னாரா இல்லையே? இவர் நான் சொன்னதெல்லாம் அவன் நல்லாலாம் போடலங்க, அவன் நிஜமாவே திறமெல்லாம் வச்சிருக்கான், அவன் சூப்பர் போலர், அவன் ரொம்ப நல்ல திறமை வச்சிருக்கான். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டே வேணாம். அவன் ரொம்ப ரொம்ப நல்லா போடுறான், கான்பிடென்ட் பாய், சின்ன பையன் வேற. அண்ட் அந்த பவர் பிளேல எல்லா மேட்சும் மூணு ஓவர் போடுறதுன்றது இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். எஸ்பெஷலி அந்த இன்னொரு சைடில் ஃபாஸ்ட் போலர் போட்டாலே நிறைய ரன் போயிருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவன் அவ்வளோ நல்லா போடுறதுன்ற இட்ஸ் அவனுக்கு ரொம்ப கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் ரைட்லி ஹி வாஸ் அ மேன் ஆஃப் த சீரீஸ். ஐ டோன்ட் திங்க் அவனோட ஒரு நோபடி குட் மேட்ச் இன் இஸ் போலிங் ஸ்கில்ஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். அண்ட் வாஷிங்டன் அண்ட் சஹல் போல்ட் அவுட் ஸ்டாண்டிங்லி வெல். பட் வாஷிங்டன் அந்த பவர் பிளே ஓவர்ஸ் போடுறதுன்றது ஆல்வேஸ் அன் ஆர்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் டச் வுட் இட் இட் ரியலி வெல் லாஸ்ட் டோர்னமெண்ட். சரி, நான் ஸ்டில் நான் திருப்பி சொல்லுவேன், வெரி ரெஸ்ட்லெஸ் கேரக்டர், ரொம்ப ஃபிஜிட்டி. அது அதில் வந்து அது என்னோட நார்மல் கேரக்டர், அதை என்ன மாற்றவே முடியாது. அது தட்ஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் மீ. பட் அந்த ஒன்ஸ் அந்த உள்ளே போயிட்டேன் பேட்டிங் ஆடும்போது, ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவ்வளோ மேட்சஸ் ஆடி எனக்கு தெரியும் என்னோட பேட்டிங் என்ன, நான் என்ன பண்ணணும் இந்த சிச்சுவேஷனுக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஐ ட்ரை அண்ட் மை பெஸ்ட் டு ஸ்டே வித் இன் தட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் தட். ரொம்ப நிறைய வாட்டி மேட்சஸ் அண்டர் ப்ரெஷரில் வந்து ஒன்று முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், இல்லை பின்னாடி போன பால் பற்றி யோசிப்போம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பால் நான் என்ன பண்ணணும் அந்த தாட்லேயே இருக்கு பார்க்குறேன். இந்த காம்னஸ்ன்றது வந்து ஆப்வியஸாக இப்போது நான் நல்லா இந்த மேட்ச் நல்லா வரலன்னா உடனே காமா தெரியும், ரெண்டு மேட்ச் நல்லா ஆனால் உடனே ஃபிஜிட்டியாக பாரு ரொம்ப நர்வஸாக இருக்கான் வந்து சரியாக யோசிக்க மாட்டான் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி போவோம். ஸோ என்னோட கேரக்டர் ஆஃப் த ஃபீல்ட் நிறையா இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் அது மாற்றுறதும் கஷ்டம். ஐ மீன் அது நான் வந்து ரொம்ப காம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன்னா அது நானே இல்லை. ஸோ அது ஆஃப் த ஃபீல்ட் அது தட் இஸ் வாட் ஐ ஆம். பட் ஆன் த ஃபீல்ட் பேட்டிங் ஆடும்போது
ஐ திங்க் ஐம் ஏபிள் டு திங்க் மோர் கிளியர்லி, விச் இஸ் வேர் ஒரு அபிஷேக் வந்து ரியலி ஹெல்ப் மீ. என்ன என்ன ப்ராசஸ் இருக்குன்னு யோசிக்கிறதுல, ஒரு ஒரு சுச்சுவேஷனில் என்ன வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ, எப்படி எடுத்துன்னு போன மேட்சை டீப்பாக, இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணி ஐ மீன் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ பீன் ஏபிள் டு டூ இட். டிகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஒரு கன்சிஸ்டன்ஸான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இந்த இன்னிங்ஸ்னால உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்தியன் டீம்ல உருவாயிருக்கு. அந்த வகையில் பர்சனலாக உங்களுக்கு இந்த இன்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது? ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் இந்த பர்சனலாக இன்னிங், அதான் நான் முன்னாடி கூட சொன்னேன், எவ்ரி இன்னிங்ஸ் எவ்ரி டோர்னமெண்ட் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் டீமில் ரொம்ப போட்டி அதிகம், ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யூ ஹவ் டு ட்ரை அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அவ்வளோ காம்படிஷன், அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்லாவும் ஆடுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியன் டீம் இஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன் ஆல் ஃபார்மேட்ஸ். டெஸ்ட்டில் நம்பர் ஒன், ஒன் டேயில் நம்பர் ஒன், டி ட்வெண்ட்டியில் ஐ திங்க் நம்பர் ஒன் ஓ டூ ஓ த்ரீ அந்த டாப் த்ரீல இருக்கும் ஃபார் ஷுர். ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது எப்பயாவது ஒரு அடிதான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், கிடைக்கும் போது யூ ஹவ் டு மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐபிஎல் வந்து உங்களுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கொல்கத்தா இருக்கிற டைம் சாம்பியன் பட்டம், இந்த ட்ரிப் வந்து சாம்பியன் பட்டம் அவங்க கொண்டு ரொம்ப சீக்கிரம் அது சாம்பியன் பட்டம்ன்றது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட். அது அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும் நல்லா பண்ணணும், பட் அதையே யோசிச்சு பாட முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த போயிட்டு அந்த டீமை கரெக்டாக என்ன லெவன் எவ்வளோ கம்மியாக லெவலில் மாற்றம் பண்ண முடியுமோ அதுதான் ஃபஸ்ட்டு கோல். அதுக்கப்புறம் டு டூ வெல் இந்த டோர்னமெண்ட், அந்த அந்த குவாலிஃபை ஆகணும், அதுதான் அந்த கீ. அந்த டாப் ஃபோர் போயிட்டு அங்கேருந்து யூ ஹவ் மோர் சான்சஸ். அது போ அதுக்கு போகிறதுக்குள்ளே தெல் பி லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ நீட் டு ஃபைட் அண்ட் யூனோ பி குட் அட். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சாம்பியன்ஷிப். அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, டெஃபினட்டாக நல்லா பண்ணால். இப்போ வாஷிங்டன் வந்தார், நேராக லெவனில் ஆடி சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, நீங்கள் இங்கே டொமெஸ்டிக் கிரிக்கெட்டில் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அப்போ அங்கே கிடைக்கும். அங்கே நல்லா பண்ணால் ஐ மீன் யூ வில் பி தேர். ஐபிஎல் இல்லைன்னா அதுதான் இருக்கே. இப்போ அது இல்லாமல் எதுக்கு யோசிக்கணும்? ஐபிஎல்லும் இருக்குது, டிஎன்பிஎல்லும் இருக்குது, அதில் நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் மூணு பேர், பட் அதை பார்த்து அதை விட்டா பார்த்தீங்கன்னா அஸ்வின், முரளி விஜய் அண்ட் அபினவ் முகுந்த் ஆறு பேர் இருக்கும் அவளுக்கு கிட்டத்தட்ட அந்த இந்தியன் செட்டப்ல. அதில் சீனியர் மோஸ்ட் டெஃபினட்டாக அஸ்வின் தான். ஐ மீன் அவன் வந்து இதை இஸ் பிளேட் லாட் ஆஃப் மேட்சஸ், 300 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, இஸ் நாட் அ ஜோக். ஸோ நல்ல ஒரு விஷயம் தமிழ்நாடு கிரிக்கெட் இவ்வளோ பேர் இருக்கிறது. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியாவுக்கு வருதுன்றது இட்ஸ் அ குட் திங் ஃபார் தமிழ்நாடு கிரிக்கெட் டெஃபினட்டாக. எப்பயுமே ஆசை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னா, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இப்போ எப்படி ஒன் டே அண்ட் டி ட்வெண்ட்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நல்லா பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டெஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது டெஃபினட்டாக நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கிடைச்சா டெஃபினட்டா நல்லா இருக்கும். இந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும், அதுல வந்து ரொம்ப உங்களை வந்து ரெகுலர் வச்ச ஒரு பாராட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததுங்க. பாராட்டுன்றது வந்து இஸ் அன் ஆஃப்டர் தாட், நிறைய பேர் அதுக்கப்புறம் பேசுறது. ஸோ யார் பாராட்டு கொடுத்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான், சந்தோஷமா தான் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஃபைனல், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருந்தோம் அந்த ஸ்டேஜில், அங்கேருந்து வி வர் ஏபிள் டு வின். ஸோ நாங்கள் நல்ல கிரிக்கெட் ஆடினோம் அந்த நாலு மேட்ச், லீக் மேட்ச்சில் மூணு ஜெயிச்சிருந்தோம். ஸோ இட் பின் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும், தோத்துருந்தோம்னா. ஸோ நான் ஜெயிச்சது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பாராட்டுகள் டெஃபினட்டாக யாராவது சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்கும்.